ஹாபிஸ் சேனல் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் நியூஸ் சிலபஸில் வரக்கூடிய டேர்ம் த்ரீ யூனிட் ஒன் ப்ரோஸோட தமிழ் மீனிங் தான் பார்க்க போகிறோம் டாபிக் என்ன பார்த்தோன்னா தி நோஸ் ஜுவல்ஸ் இது எழுந்தவர் வந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலச்சாரி இப்போ ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் ராஜாஜி அப்படின்னு அழைக்கக்கூடிய ராஜகோபாலாச்சாரி வந்து எயிட்டீன் செவன்டி எயிட் பிறந்து நைன்டீன் செவன்டி டூ வந்து இறந்து போயிருக்காரு இவர் வந்து ஒரு இந்தியன் பொலிட்டீஷியன் ஆக்டிவிஸ்ட் லாயர் ரைட்டர் ஹிஸ்டோரியன் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன் இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கிட்ட இருக்க தோரப்பள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் பிறந்திருக்காரு இவர் வந்து இந்தியாவோட கவர்னர் ஜென்ரலாக இருந்திருக்காரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட லீடராகவும் இருந்திருக்காரு மெட்ராஸ் பிரசிடென்சியோட தலைவராக இருந்திருக்காரு வெஸ்ட் பெங்காலோட கவர்னரா இருந்திருக்காரு இந்தியாவோட ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காரு அப்புறமேட்டா மெட்ராஸோட சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு இந்தியாலேயே ரொம்ப பெருமையாக நினைக்கக்கூடிய பாரத ரத்னா விருதையும் வாங்கியிருக்காரு இப்போ வாங்க நம்ம லெசன் கொள்ள போகலாம் த நோஸ் ஜுவல்ஸ் இது தான் நம்ம ஸ்டோரியோட டாபிக் நம்ம வந்து லைன் பை லைனாக மீனிங் பார்க்காம மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து தமிழ் மீனிங் பார்க்கலாம் ஒரு ஊரில் ராமையா அப்படின்ற ஒரு சாதாரண மனிதர் வாழ்ந்து வந்தார் அவர் தன்னோட மனைவி கூட ஒரு அழகான ஓட்டு வீட்டில் வாழ்ந்து வந்தார் அவர் ரொம்ப பணக்காரர்லாம் கிடையாது ஆனாலும் அவரால் தன்னோடய ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடியும் ராமையா வீட்டுக்கு மேலே இருக்கிற ரூஃபில் ரெண்டு ஸ்பேரோ கூடு கட்டி இருந்துச்சு அதில் அம்மா பறவை முட்டைகள் இட்டுச்சு இப்போ அந்த அப்பா குருவியும் அம்மா குருவியும் பேசிக்கிற மாதிரி இங்கே ஒரு டைலாக் கொடுத்துருக்காங்க அப்பா குருவி வந்து மை டியர் அப்படின்னு ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து அம்மா குருவி என்ன கேட்கும்னா உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் உடனே அப்பா குருவி வந்து எதுக்காக இந்த வீட்டில் இருக்க லேடி எப்போ பார்த்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதுக்கு ஃபீமேல் அதாவது அம்மா குருவி என்ன சொல்லும் அப்படின்னா அது எனக்கு எப்படி தெரியும் நானும் உங்க கூட தானே இருக்கேன் பெட்டர் நம்ம நம்ம வேலையை பார்த்தா அதுவே போதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் உடனே அப்பா குருவி வந்து நீ எப்பயுமே செல்ஃபிஷா இருக்க உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற பாவம் ராமையா ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்காரு நம்மளால முடிஞ்ச உதவி அவளுக்கு செய் அவருக்கு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா குருவி கேட்கும் அதுக்கு அம்மா குருவி ரொம்ப ஏளனமா என்ன சொல்லும் அப்படின்னா உங்களால அப்படி என்ன அவங்களுக்கு உதவி செஞ்சிட முடியும் தயவுசெய்து இந்த மாதிரி பேசுறதுலாம் நிறுத்திட்டு நமக்கு தேவையான விஷயத்தை பற்றி மட்டும் பேசினா போதும் நம்மளோட கூட்டுக்கிட்ட நம்ம குழந்தைங்க கிட்ட பூனை வராம பார்த்துக்கோங்க அது ஒன்றுத்தை நம்ம ஒழுங்கா பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா குருவி சொல்லுது அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அப்பா குருவி வந்து சாப்பாடு தேடுறதுக்காக வெளியே போயிருக்கும் ஸோ அந்த டைமில் அப்பா குருவிக்கு ஒரு டைமண்ட் மூக்குத்தி கிடைக்கும் அந்த டைமண்ட் வந்து ரொம்ப பல பல பலன்னு வந்து ரொம்ப மின்னுக்கிட்டு இருக்கும் அந்த அப்பா குருவி உடனே என்ன பண்ணுன்னா தன்னோட கூட்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட இங்கே பாரு இந்த டைமண்ட் மூக்குத்தி வந்து ரொம்பவே அழகாக இருக்குது உனக்கு இது வேணுமா உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதுக்கு அம்மா குருவி என்ன சொல்லும் அப்படின்னா இந்த டைமண்ட் மூக்குத்தி வச்சு நான் என்ன போ பண்ண போறேன் இதனால எனக்கு என்ன யூஸ் என்னால் இதை போட்டுக்க கூட முடியாது தயவுசெய்து நீங்கள் இதெல்லாம் வி விட்டுட்டு போய் குழந்தைங்களுக்கு ஏதாவது புழு தேடி எடுத்துட்டு வாங்க குழந்தைங்களாம் ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு அம்மா குருவி சொல்லி அனுப்புது உடனே அப்பா குருவி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டைமண்ட் மூக்குத்தியை அப்படியே தரையில் போட்டுட்டு தன்னோட குழந்தைங்களுக்காக புழுவை தேடுறதுக்கு போயிடுது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா ராமையோட ஒய்ஃப் வந்து அந்த வீட்டை பெருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் வந்து அவங்களுக்கு அந்த ஜுவல்ஸ் கிடைக்குது அதாவது அந்த டைமண்ட் மூக்குதி கிடைக்குது அதை உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு அது மேலே உடனே எடுத்து அது வந்து போட்டுக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல ராமையா வந்து அவங்க ஒய்ஃப் புதுசா ஒரு ஜுவல்ஸ் போட்டுக்கிறத நோட்டீஸ் பண்றாரு பார்த்த உடனே கோவப்பட்டு எனக்கு எப்படி இந்த டைமண்ட் மூக்குத்தி வந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்லிவிட்டு கத்துறாரு உடனே அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க நான் வந்து பெருக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து இது தரையில் கிடந்துச்சு அதனால்தான் நான் எடுத்தேன் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவார் ராமையாவுக்கு வந்து இன்னுமே வந்து கோவம் ஆயிடும் எப்படி இன்னொருத்தவங்க பொருளை ஒன்றால் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தம் போடுவார் நம்ம இப்போ உடனே கிளம்பி இதை கொண்டு போயிட்டு வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட் கிட்டே கொடுத்துடணும் இல்லை அப்படின்னா நமக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை வரும் நாளைக்கு ஒரு வேலை போலீஸ் வந்தாங்க அப்படின்னா நம்ம வீட்டை கண்டிப்பாக சர்ச் பண்ணுவாங்க நமக்கு அவமானமாக போயிடும் அதனால வா கொண்டு போயிட்டு இது வந்து அவங்கக்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமையா சொல்வார் மீன் வாயில் என்ன நடக்கும் அப்படின்னா பக்கத்தில் மீனாட்சி அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீடு இருக்குது அங்கே பேசிகிட்டு இருக்க சத்தம் எல்லாமே வந்து ராமையா வீட்டில் கேட்குது என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா மீனாட்சி அம்மாளோட பொண்ணு வந்து மறந்து போய் அந்த டைமண்ட் மூக்குத்தியை பாத்ரூம்னே வச்சுட்டு வந்திருப்பாங்க ரிட்டன் போய் பார்க்கும்போது அது அங்கே இருக்காது ஒருவேளை அவங்க வீட்டில் வேலை செய்கிற சர்வன் விமன் அவங்க பேர் வந்து குப்பாயி அவங்க வந்து பெருக்கும் போது தெரியாமல் அதை பெருக்கி வெளியே தள்ளியிருப்பாங்களோ அவங்க வந்து ஆக்சுவலி ரொம்ப கேர்லெஸ்ஸான ஒரு விமன் ஸோ தள்ளியிருப்பாங்க தான் எதுவும் தொலைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து மீனாட்சி அம்மாள்கிட்ட சொல்கிறாங்க அதை அவங்க அம்மாயிட்ட சொல்கிறாங்க உடனே அம்மா என்ன சொல்கிறாங்க நீ கவலைப்படாத நமக்கு வந்து அந்த மூக்குத்தி கிடச்சிரும் நீ வந்து இதை பற்றி அப்பா கிட்டே சொல்லாத அப்பா கிட்ட சொன்னால் அவர் கத்த கத்தாரிச்சிருவார் அது வந்து பெரிய இஷ்யூ ஆகிடும் அப்படின்னு சொன்ன உடனே இதை வந்து அவங்களோட அப்பா அதாவது ராமநாதன் கேட்டுருவாரு ராமநாதன் கேட்டுட்டு என்ன சீக்ரெட் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பார் எல்லா விஷயமுமே வெளியே வரும் அந்த ஹோல் வில்லேஜுக்குமே டைமண்ட் மூக்குத்தி தொலைஞ்சி போன விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அடுத்த நாள் போலீஸ் வராங்க போலீஸ் வந்து பக்கத்தில் இருக்க வீடு எல்லா வீட்லேயுமே வந்து தேடுறாங்க எல்லாருக்குமே யார் மேல சந்தேகம் அப்படின்னா குப்பாயி அதாவது அந்த வேலைக்கார பொண்ணு மேலதான் வந்து சந்தேகம் குப்பாய எடுத்துட்டு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டவுட் பட்டாங்க அதனால குப்பாயோட வீட்டுக்கு போயிட்டு போலீஸும் தேடுவாங்க பட் மூக்குத்தி அங்க இருக்கவே இருக்காது யாருக்குமே வந்து ராமையாவோட வீட்டுக்கு வரணும் அங்கே சர்ச் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே வராது ஆனா ராமையாவுக்கு மனசு படப்படன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிரும் ராமையாவோட ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடுகுன்னு ஓடி போய் அந்த டைமண்ட் முக்கூத்தி எடுத்து பாக்ஸில் போட்டுருவாங்க கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படின்னா இவங்க பயந்து 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 எங்கடா நம்மளை பிடிச்சிட போகிறாங்களோ அப்படின்றத பயந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும் இவங்க போய் பெட் பெட்ரெஸ்டில் தான் இருப்பாங்க இதையெல்லாம் மேலேருந்து பார்த்துட்டுருக்க அந்த ரெண்டு பறவைங்க வந்து ஒரு குட்டி கான்வர்சேஷன் பேசும் அது என்ன அப்படின்னா அப்பா குருவி என்ன சொல்லும் அப்படின்னா ஹே டியர் கீழே பாரு அந்த வீட்டுக்குள்ளே பாரு எல்லாருமே வந்து ரொம்ப பயத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த லேடிக்கு என்னடா அப்படின்னா ஃபீவர் வந்துருச்சு இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா பார்க்கறதுக்கே ரொம்ப வேடிக்கையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பா குருவி வந்து ரொம்ப கேலியா பேசும் அதுக்கு அம்மா குருவி என்ன சொல்லுன்னா ஆமாம் ஆமா ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கு எனக்கு என்னமோ இந்த லேடியை பார்த்தா இவ ஜ ஜரத்துல இறந்து போயிடுவா போலக்கு அளவு இவ வந்து பயத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா குருவி சொல்லுது அப்பா அப்பாக்குருவி வந்து ஆமாம் ஆமாம் அதுவும் நல்ல விஷயந்தான் அவங்க பயத்துல கடந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப குரூவலாக பேசுது அதுக்கு அம்மா குருவி என்ன ரிப்ளை பண்ணுது அப்படின்னா அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அந்த டைமண்ட் மூக்குத்தி எடுத்துட்டு வந்தது நீ நீ தான் எடுத்துகிட்டு வந்த நான் வேணான்னு சொல்லவே நீ தான் அவங்க வீட்டில் போட்ட நீ தான் வந்து அவங்க தப்பு செய்கிறதுக்கு தூண்டி இருக்க அப்படின்னு ஃபீமேல் அதாவது இந்த அம்மா குருவி சொல்லுது அதுக்கு அப்பா குருவி வந்து ரொம்ப சீரியஸாக என்ன பதில் சொல்லுது அப்படின்னா ஆமாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் ஆனால் நான் ஒன்று அவங்களை திருட சொல்லலையே திருடினது அவங்களோட தப்பு ஹியூமன் பீயிங்ஸ் எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க ரொம்ப க்ரீடியாக இருப்பாங்க பேராசத்தனத்தோடு இருப்பாங்க அதனால அவங்களுக்கு வந்து தண்டனை தான் இது அப்படின்னு அப்பா குருவி சொல்லும் அதுக்கு அம்மா குருவி ஆமாம் நீ சொன்னதும் கரெக்டு தான் நீ கொண்டு வந்து போட்டியே தவிர அதை வந்து திருடணும் அவங்கள்தான் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லவே இல்லை அவங்க தப்பு தானே அது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சிறப்பாக நம்ம ரெண்டு பேரும் போய் நம்ம குட்டிங்களுக்கெல்லாம் சாப்பாடு தேடலாம் அப்படின்னு சொல்லுது உடனே அப்பா குருவி அம்மா குருவியும் பறந்து போயிடுதுங்க கடைசி வரைக்கும் அந்த டைமண்ட் மூக்குத்தி வந்து கிடைக்கவே இல்லை ராமையாவோடய ஒய்ஃப் கிட்ட தான் இருந்துச்சு ஆனால் அவங்களும் வந்து அதை போட்டு போட்டு அழகெலாம் பார்க்கல குள்ளேயே தான் வச்சுருந்தாங்க தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக அதே மாதிரி பயந்து 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 தான் செத்துட்டு இருந்தாங்க என்ன தான் அந்த டைமண்ட் மூக்குத்தி அவங்கக்கிட்ட இருந்தாலும் அந்த பயம் வந்து கிட்ட இருந்து போகவே இல்லை பயம் நாள் நாளாக நாளாக அதிகமாயிட்டே தான் இருந்துச்சு இந்த கதை மூலயமா என்ன மாரல் சொல்ல வராங்க அப்படின்னா யாரோட பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது கிரீடியா இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மை ஹாபிஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க